ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு என் அழகிய இல்லம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஹெல்த்தியான சீம்பால் கேக்கு தான் நம்ம செய்ய போகிறோம். அதுவும் குக்கரில் ரெண்டே விசிலில் இந்த ஹெல்த்தியான சீம்பால் கேக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியானது ஃப்ரெண்ட்ஸ் இது. இது கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே இது செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. வாங்க, எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ தான் நீங்கள் இப்போ முதல் முதல்ல என் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தாலும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் பாருங்க. பால் வந்து எல்லோ கலர்ல நமக்கு கிடைக்கும். இப்போ இதுக்கு வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை, ஒரு கப்பு சர்க்கரை பாருங்க நான் ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு இது ஏலக்காய் பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிட்டு இந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த பாலை. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் அந்த குக்கரில் வைக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஏலக்காயிலேருந்து அந்த திப்பி இல்லை அந்த பால்லேருந்து கூட ஏதாச்சும் டஸ்ட் ஏதாச்சும் இருக்கும், அதையும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிடுவோம். நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு குக்கரில் நம்ம வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மூடி போட்டு குக்கரில் வச்சிடலாம். 2 விசில், 2 இல்லாட்டி 3 விசில் விட்டாலே போதும். நம்ம எதுவும் உட்காந்து கிளண்டுக்கிட்டோ அதெல்லாம் நம்ம பண்ணவே தேவையில்ல. 2 விசில் இல்லை 3 விசில் விட்டு நம்ம வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ வெயிட் ஆறிடுச்சு. இப்போ நான் காட்டுறேன், சூடாயிருக்கு. இது எடுத்துடலாம். ப்ரெஷர் எடுத்துகிட்டு நம்ம ஆறிடுச்சு, கொஞ்சம் நேரம் ஆறட்டுங்க. ஆறின உடனே நம்ம கேக்கு மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. எவ்வளோ ஒரு எம்மியான கேக்கு ரெடி ஆகிடுச்சு. இது முதல் நாள் பால் எடுத்ததுனால நல்ல திக்கான கேக் கிடைக்கும். நீங்கள் செகண்ட் நாள் பால் கிடைச்சா கூட நீங்கள் இதே மெத்தடில் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹெல்த்தான சீம்பால். கண்டிப்பாக இந்த முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.